எதிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருந்து, அதாவது முழு மூச்சோட வெள்ளையர்களை எதிர்த்தார்கள். கொடுக்க மறுத்ததோடு, நான் எதற்காக உங்களுக்கு வரி கொடுக்க வேண்டும், வரி கொடுக்க முடியாது என்று முதல் சுதந்திரத்திற்காக வித்திட்ட மாமனிதர்கள். அந்த வரிசையில் நம்மளுடைய மாமன்னர் புலித்தேவன் அவர்களுடைய 307வது பிறந்த தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆசாதி அமிர்த், அதாவது அமிர்த்கால் என்ற 100வது சுதந்திரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில், நம்மளுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அவர்களை போற்றுவதில் நாம் பெருமிதம் கொள்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இந்தியாவில், அதாவது தூர்தர்ஷனில் இந்தியா முழுவதும் இருக்கிறார். இப்போது சுவராஜ் என்கின்ற ஒரு சீரியல், 75 அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை நாம், அதாவது டச்சுக்காரர்களிலிருந்து ஆரம்பித்து 75 பேரை நாம் அடையாளம் கொண்டிருக்கின்றோம். அந்த 75 பேரில் தமிழகத்தை சார்ந்த 3 பேர், ஒன்று வேலுநாச்சியார் அவர்கள், இரண்டாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், மூன்றாவது இந்த புனித இடத்தில் இருக்கின்ற புலித்தேவன் அவர்களினுடைய இந்த வரலாறை இந்தியா முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த இன்றைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ், ஆங்கிலம் மட்டுமின்றி, சரி, இந்தி ஆங்கிலம் மட்டுமின்றி அனைத்து 8 லாங்குவேஜஸ், 8, அது கூடுதலாக 8 மொழிகளில் மொழிபெயர்த்து 75 வாரங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் ஒளிபரப்பாக இருக்கிறது. அதில் நம்மளுடைய மாமன்னர் பூலித்தேவன் அவர்களை பற்றின அந்த கதையும் ஒளிபரப்பாக இருக்கிறது என்பதையும், அவருக்கு இந்த புகழஞ்சி செலுத்தும் என்ற இந்த நேரத்தில் இந்த செய்தியையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு பாரத பிரதமர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழில் ஒரு ட்விட்டை வெளியிட்டு நம்மளுடைய புலித்தேவன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். புலித்தேவன் அவர்களுடைய வரலாறை நினைவு கூறியிருக்கிறார்கள். நம்மளுடைய பாரத பிரதமர் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும், அவர்களுடைய வீர பற்றியும், அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வரிசையில் நம்மளுடைய புலித்தேவன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவர் எப்படி வெள்ளைக்காரர்களை எதிர்த்தார் என்பதையும் சொல்லி அவருடைய புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இப்படி இந்த தமிழகத்தில் இருக்கின்ற, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களையும் நாம் போராட்டும் கௌரவிக்கும் விதமாக, போராட்டும் விதமாக, பாராட்டும் விதமாக இந்த 76வது சுதந்திர ஆண்டில் நாம் அவர்களை நினைவு கூறுவதில் பெருமிதத்தோடு இன்றைக்கு எங்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தபால் தலை, அதாவது மத்திய அரசாங்கம் தபால் தலை வெளியிடுவது என்பது இப்பொழுதைக்கு எங்களுடைய என்னிடத்தில் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருக்கு தபால் தலை வெளியிடுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து தபால் தலை வெளியிடும் பொறுப்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் எல்லாம் இருக்கின்றோம். அவருக்கு தபால் தலை வெளியிடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்து தபால் தலை வெளியிடுவோம். மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அமைத்த முகர்ஜி விசாரணை கமிஷன் நேதாஜி மர்ம மரணம் பற்றியது. நேதாஜி விமான விபத்து நடைபெறவில்லை என்பது முகர்ஜி கமிஷனே அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்ட முன்பு தங்களுடைய பதிவு கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி, அந்த பதிவு விளக்கம் சொல்லுங்க சார். வாஜ்பாய் அவர்கள் முகர்ஜி கமிஷன்